ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி நாளை நடைபெற இருக்கு. இதுல இந்திய அணியில 11 பேர் கொண்ட வீரர்கள் யார் களமிறங்குவாங்க அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் மற்றும் 3 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாட போறாங்க. இதுல முதல் போட்டி பாத்தீங்கன்னா மழையின் காரணத்தினால கைவிடப்பட்டுச்சு. இரண்டாவது போட்டியில இந்தியா அணி 7 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி நாளை நடைபெற இருக்கு. இதுவரைக்கும் இந்திய அணி தன்னுடைய சொந்த மண்ணில் தென்னாப்பிரிக்கா அணியை தவிர மற்ற அனைத்து சர்வதேச அணிகளையும் டி ட்வெண்ட்டி தொடரில் வீழ்த்தி தொடரை கைப்பற்றிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி தொடரை கைப்பற்றினதே கிடையாது. அந்த சாதனையை தற்போது விராட் கோலி செய்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறாங்களா அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்ப்போம். துவக்க வீரர்கள் ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேர் தான் வந்து களமிறங்குவாங்க. அதில் மாற்றம் இருக்காது. அடுத்த இடத்துல கேப்டன் விராட் கோலி, இளம் வீரரான ரிஷப் பந்த், ஸ்ரேயஸ் அய்யர், ஹார்திக் பாண்டியா, க்ருணால் பாண்டியா, அடுத்த இடத்துல ஜடேஜா, அடுத்த இடத்துல வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக ராகுல் சஹார் வந்து களம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதற்கு அடுத்த இடத்துல வேகப்பந்து வீச்சாளரான தீபக் சஹார், இவர் கடந்த போட்டியில் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தினார். அதே போல அடுத்த இடத்துல நவ்தீப் சைனி, இவருக்கு பதிலாக கலில் அகமதை களம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. 2020 ஆண்டு நடக்கும் 21 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு இந்திய அணியில இளம் வீரர்கள் கொண்டிய அணியை உருவாக்குவதற்கு பிசிசிஐ ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அதனால இந்த போட்டியில அதிகமான மாற்றங்கள் இருக்கும். அதே போல இளம் வீரர்கள் தான் அதிகமா உள்ளவரத்துக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை எல்லாம் அவங்க சரியா பயன்படுத்தி கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா தொடர்ச்சியா இந்திய அணியில விளையாடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல மணீஷ் பாண்டே தொடர்ந்து அணிகளில் எடுக்கப்பட்டாலும் அவருக்கு ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்கள வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் விராட் கோலி இந்த போட்டியில அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சந்தேகம் அப்படின்னே சொல்லலாம். வேற யார் யாரெல்லாம் இந்திய அணியில எடுத்தா அது இந்திய அணிக்கு மேலும் பலமா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.